நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ பைக் கம்பெனிஸ் வந்து போட்டி போட்டுட்டே இருக்கு ஆனா நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ஒரு ஆஸ்தான ஒரு மூணு டூ வீலர் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு ராயல் என்பீல்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா யமகா இன்னொன்னு பஜாஜ் இந்த மூணு பேர் தான் எப்பவுமே ஒரு இடத்துல நின்று நம்ம இந்தியாவை பொறுத்த வரையும் ராயல் என்பீல்டு அது இப்போதைக்கு பஞ்சாயத்துல இருக்கானா ஓரமா உட்கார வச்சிருவோம் மீதி இருக்கிற பஜாஜ் யமகா இது ரெண்டையும் பேசிதான் போவோமே பஜாஜ் பாத்தீங்கன்னா மைலேஜ்னா பஜாஜ்னு சொல்லலாம் பிளான்டினா ஒரு பெரிய சக்சஸ் வண்டியன்னு சொல்லலாம் மைலேஜ்ல பொறுத்த வரையும் அதே மாதிரி பல்சர் ஒன்

அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி மேல நிறைய கேஸ் வந்து இந்த வண்டியை டிஸ்கண்டினியூ பண்ண வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி நிறைய வண்டிகளை கொண்டு வந்தாங்க ஆனா அந்த வண்டிக்கு ஆர் எக்ஸ் ஈடு கொடுக்கல இப்ப வரையும் பாத்தீங்கன்னா ஆர் எக்ஸ் எப்படா ரிலீஸ் ஆகும் எப்படா நம்ம எடுக்கலாம் அண்ட் காத்துட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் அதோட அப்டேட்டும் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்க இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒரு விஷயத்துல போட்டி போட்டு இருக்காங்க ரெண்டு பேர் ஒரு ஒரு பக்கமா ஒரு ஒரு அப்டேட்டை விட்டு இருக்காங்க அதுவும் அவங்களோட ஆஸ்தான வண்டிகளோட அப்டேட்டா விட்டு இருக்காங்க பஜாஜ் சும்மா கிடையாதுங்க டூ

நிறைய யமகால இருக்கு செவன் ஹண்ட்ரட் ல யமகா இப்ப புதுசா யாருக்கும் தெரியாம வேற லெவல்ல இந்தியாவில் அட்வென்ச்சர் ஏடிவிக்கான ஒரு பைக்கை சீக்ரெட்டா வேற லெவல்ல இறக்க போறாங்க இந்த யமகாவும் பஜாஜும் பாத்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய போட்டியில இருக்காங்கன்னு சொன்னாங்க ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா பஜாஜ் அதுக்கப்புறம் யமகா பாத்தீங்கன்னா ஒரு லெவலான காம்படேட்டேஸ்னு சொல்லலாம் இப்போ வந்து யமகால இருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துச்சு எம் டி ஃபிஃப்டீன் அப்புறம் ஆர் ஒன் ஃபைவ் எம்மு ஆர் ஒன் ஃபைவ் அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் பஜாஜ்

வெறும் ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அடியு நினைக்கிறாங்க பஜாஜுக்கு அது எதனாலன்னு தெரியல என் டூ பிப்டி ஆலையா எஃப் டூ பிப்டி ஆலையு தெரியல டூ டுவெண்டி டிஸ்கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க டிஸ்கண்டினியூ பண்ணு சொன்ன ஒண்ணு அதுக்கப்புறம் திரும்பி கொண்டு வர போறாங்க டூ டுவெண்டிய அதுவும் டூ டுவெண்டி சும்மா வர போறதுல டுவெண்டி ஆஸ் பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போறாங்க அதனால தான் டூ டுவெண்டியோட பிரைஸும் எகர போகுது எந்த வண்டிங்க எடுத்தாலும் ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்தாலும் டூ லேக்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இப்போ என்னன்னு தெரியல எமகா பிப்டினும் டூ லேக் தான் ஆர் ஒன் ஃபைவ் டூ லேக் தான் இந்த மாதிரி ஆர்சியும் டூ லேக்ல தான் டியூக்கும் டூ லேக் தான் இந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்கும் இப்போ டூ லேக்ல இருந்து ஆகுது அது என்ன ஒன்றும் புரிய மாட்டேருக்குது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு வேற லெவனாக ஸ்போர்ட்ஸ் பைக்கு நமக்கு இப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ல அந்த பைக் டூ தௌசண்ட் செவன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கலக்குன டூ டுவெண்ட்டி எஃப்னு சொல்லலாம் இந்த டூ டொண்ட்டி எஃப் திரும்பி விட்டுருக்காங்க அதுவும் டொண்ட்டி ஹெச்பியை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க அதுவும் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க அதே

யமகாவோட ஒரு த்ரீ பிளான் ஏடிவி அட்வென்ச்சர் நினைக்கிறேன் அட்வென்ச்சர் ஏடிவி இந்தியாவில லான்ச் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அதுவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த வருஷத்துல எப்போ லான்ச் பண்ண போறாங்க என்ன அப்டேட் இனிமே தான் வரும் அப்டேட் வந்தா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இதே மாதிரி வண்டிங்களோட நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் தான் என்னால வீடியோ அடுத்தடுத்து போட முடியும் அதுக்கப்புறம் தான் என்னால வளர முடியும் அதுக்கு தான் உங்க சப்போர்ட் கேட்குறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சேனல் உதவும்